அமேசம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் முதலுதவி செய்யும் பொழுது கவனத்தில் கொள்ளக்கூடியது என்ன என்பதை அறிந்து கொண்டிருக்கின்றோம், தெரிந்து கொள்ளிருக்கிறோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் இந்தியா முதலுதவி பயிற்றுனரும் உதவி ஆணையருமான சிவராமலிங்கம் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட், அதாவது எந்த ஒரு எதிர்பாராத விபத்தோ காயங்களோ எலக்ட்ரிக் ஷாக்கோ எந்த விபத்து ஏற்பட்டாலும் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு செய்வாங்க. ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சவங்க ப்ராப்பராக செய்வாங்க. அப்போ ஒரு சாமானியனாக இருந்து அந்த இடத்துல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? நார்மலாக விபத்து நடந்தவுட நம்ம இந்த நேரம் முக்கியம். நீங்கள் எவ்வளோ குயிக்காக எடுத்து போகிறீங்களோ அவ்வளோ குயிக்காக நீங்கள் நிறைய பேர் காப்பாற்றலாம். அதுக்கு என்ன ரூல் சொல்கிறாங்கன்னா, முதல் ஒரு மணி நேரம் கோல்டன் அவர். ஃபஸ்ட் எய்டை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு மணி நேரம் கோல்டன் அவர். இப்போ ஹாஃப் அன் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ஹாஃப் அன் அவர் இம்பார்ட்டன்னா, விபத்தில் ஹார்ட் லங்ஸ் ஃபெயிலியர் ஆகிருந்தால் நீங்கள் ஏங்க வைக்க முடியும். ஹாஃப் அன் அவரில் போனால் ஹாஃப் அன் அவருக்கு மேலே அதை ஒன்று பண்ண முடியும், மற்ற வேலை காப்பாற்றலாம். பட் இஃப் வாண்ட் ரிவே ஹார்ட் லங்ஸ் ரிச் வித்ன் ஹாஃப் அன் அவர். இன்னொரு டைம் சொல்கிறாங்க, இப்போ பிளாட்டினம் டைம் சொல்லிட்டு சொல்கிறாங்க 15 மினிட்ஸ். இன்னும் நிறைய பேர் காப்பாற்றலாம், இன்க்ளூடிங் பிரெயின் இன்ஜுரிஸ் ஆகுது கேன் சேவ். அதனால் பிளாட்டினம் டைங்கிறது 15 மினிட்ஸ். ஸோ டைம் முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க, அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் அடிபட்டுருக்காங்க, நம்ம ஒருத்தர் தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிருக்கோம்னா நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். யாருக்கு ஃபஸ்ட் அட்டன் பண்ணுன்னா நார்மலாக ப்ளீடிங் ஃப்ராக்ஷன்லாம் இருக்கலாம், பட் எப்போவுமே கொஞ்சம் மயக்க நிலை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் என்னால் இப்போ ப்ளீடிங் ரொம்ப சிவியாக தான் அவங்க மயக்கம் ஆகிடுவாங்க, அட்டமே ஆகிடுவாங்க. அதான் ஃபஸ்ட்டு மயக்கம், ப்ளீடிங், ஃப்ராக்ஷன் அந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும். ஃபஸ்ட் எய்ட் பண்ணும்போது எப்போவுமே இது வந்து ஏகனஸ் மாதிரி நமக்கு வந்து பதசப்படக்கூடாது. மேக் ஹேஸ் ஸ்லோலியுமாங்க, நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. பதசப்படாமல் தைரியமாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும், அவன் நினைவாக இருந்து தைரியம் கொடுக்கணும். இதெல்லாம் ஜென்ரலாக பண்ண வேண்டியது. இப்போ நம்ம நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஏஜ் ஒரு 35-40 ஆச்சு, நான் திடீர்னு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை எங்கேயோ ஒரு அலுவலகத்தில் இருக்கும்போதோ திடீர்னு மயக்கி கீழே விழுந்துருவாங்க. பெரியவங்க இருக்கவங்க அவங்களுக்கு எப்படி விழுந்தா எதுக்கு விழுந்தாங்கன்னு தெரியாது நமக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன ரெண்டு சான்ஸ் இருக்கலாம், ஒன்று வந்து லோ சுகராக இருக்கலாம் அல்லது லோ பிபியாக இருக்கலாம். நமக்கு ரெண்டு நம்ம லேமன் கண்டுபிடிக்க கஷ்டம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணணும், அங்கே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்வீட் சர்க்கரை ஒரு கரண்டி வாயில் போட்டுட்டு டேர்ன் ரெக்கவரி ரெக்கவரிங்கிறது ஒரு கழிச்சு போட்டு வைக்கணும், அல்லது அட்லீஸ்ட் தலையாக ஒரு திருப்பணும். ஏன் திருப்பணும்னா, நீங்கள் மயக்கமாக இருக்கார் ஏற்கனவே, நீங்கள் சர்க்கரை போட்டிருக்கோம், நாக்கு உள்ள முடி இறக்க சான்ஸ் இருக்குது. அதனால் சர்க்கரை அங்கே இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போடுங்க, அல்லது ஏதோ ஒரு ஸ்வீட்டை போட்டுட்டு தலையை ஒரு திருப்பணும், அல்லது ஒரு கழிச்சு போட்டு வைங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் நினைவு வந்துடும் அவருக்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இது லோ சுகராக இருக்கவங்களுக்கு. லோ பிபியாக இருக்கவங்களுக்கு என்ன நம்ம தெரியாதுன்னு சொன்னாலே, அப்போ என்ன பண்ணலாம், சர்க்கரை ஏற்கனவே போட்டுட்டீங்க, காலை தூக்குங்க, அவ்வளோதான். ஒரு ரெண்டு தலைவனை காலுக்கு வைங்க, பெத்தனை தலைக்கு வந்துடும், சரியாயிடும், அப்புறம் ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம். ஆனால் அவங்க மாத்திரை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லோ சுகர் தான் இப்போ எவ்வளோ காமனாக வருது. ஏன் அப்படி வருதுன்னா, டாக்டர் அடுத்து மாத்திரை சாப்பிட்ருவாங்க. இப்போ காலையில் ஏஞ்சி டாக்டர் சொன்னால் மாத்திரை சாப்பிட்ருவாங்க, ஆனால் டயட் சாப்பிட்டுக்க மாட்டாங்க, சாப்பாடு சாப்பிட்டு மாட்டாங்க. ஏன்னா இங்கே ட்ராவலாக இருப்பாங்க அல்லது விரதமாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, மாத்திரை போட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்போ என்ன, லோ சுகர், அதுதான் டேஞ்சர். அதனால் சர்க்கரை போடுங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இப்போ என்ன ஒரு அட்வைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 40 வயசு ஆச்சுன்னா சர்க்கரை உடம்புல இருக்கலையோ, ஏதாவது ஸ்வீட்டோ சர்க்கரையோ மீட்டாயோ ஒன்று பையில் இருக்கணும் ஆஸ் ஏ டேப்லெட். ஒரு மயக்கம் வந்து சர்க்கரை போடுங்க, அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் லோ சுகர் ரொம்ப முடியாது. அதனால் ஒரு 40 வயசு ஆச்சுன்னா கையில் எப்போவுமே ஒரு சின்ன மீட்டாய் இருக்கிறது அவசியம். தண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க சில பேர், கொடுக்கக்கூடாது சில சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, நினைவாக இருந்து உங்களுக்கு கேட்குறாரு, சார் நமக்கு தாகமாக இருக்குது, அடிப்படைக்கில் விழுந்துருக்காருக்கனவே தண்ணி உங்களை கேட்குறாரு. அப்போ நீங்கள் தான் நம்ம என்ன முடிவு பண்ணணும்னா, மேஜராக அடிபட்டுருக்கா இல்லை சின்ன சின்ன காயந்தானா நம்ம முடிவு பண்ணணும். ஒன்றும் இல்லை சின்னதாக இருக்குன்னா கொஞ்சம் கஞ்சி கொடுக்கலாம், இல்லை எனக்கு மேஜராக மைனராக கண்டுபிடிக்க முடியாதுக்கு தெரியலன்னா அவன் தண்ணி கேட்டான பண்ணலன்னா ஒரு பஞ்சோ துணியோ எடுத்து தண்ணியில் நினச்சி ஜஸ்ட்டு அப்ளை ஆன் தி லிப்ஸ், ட்ரை ஆகாமல் தடை விட்டு போயிடலாம். சரி, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவன் தண்ணி கேட்கும்போது நம்ம தான் முடிவு பண்ணணும், நல்லா ஒன்றும் ப்ராப்ளம் கொடுக்கலாம், இல்லை டவுட் ஆகுதுன்னா ஜஸ்ட் அப்ளை ஆன் லிப்ஸ். இது நினைவாக தான் தண்ணி கேட்டால், ஏற்கனவே மயக்கம் வந்து கொடுக்கவே கூடாது. மயக்கமாக இருந்தால் என்ன ஆகுனா, நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா நேராக லங்ஸுக்கு தான் போவோம், ஈக்குவல் டு மர்டர். அதனால் மயக்கமாக இருக்க யாரும் கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, இந்த உணவு குழாய் மூச்சுக்குழாய் இங்கே ஜாயின்டாக தான் பிரியும், இங்கே அங்கே தான் எபிக்லைட்டிஸ் ஒரு வால்வ் இருக்குது. அந்த வால்வ் எப்பவுமே மூச்சு விட்டு திறந்துருக்கும். உணவு எப்போ கொடுக்கணும்னா, நம்ம உழுங்க போகும்போது உணவு குழாய் திறந்து மூச்சு குழாய் மூடி உள்ளே போயிட்டு இருக்கும் சிஸ்டம். அது நினைவாக இருக்கும்போது இப்போ மயக்கமாக இருக்குது, எப்போவுமே உணவுக்குள்ள முடிதாக இருக்கும், மூச்சுக்குள்ள திறந்ததாக இருக்கும். நீங்கள் எது கொடுத்தாலும் நேராக லங்ஸ் போவோம், அதனால் கொடுக்கக்கூடாது. மயக்கமாக இருக்க யாருக்கும் எதையும் கொடுக்காதீங்க, ரெக்கவரில் போட்டு கொண்டு போயிடலாம். மயக்கமாக இருந்தால் நயக்கணும் சொன்ன மாதிரி ஒரு கழிச்சு, எதுக்காக, நாக்கு மூடக்கூடாங்கிறதுக்காக தான் ஒரு கழிச்சு போட்டு ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் நீங்கள் நம்ம இன்னும் ஜெனரலாக ஒன்று வச்சுக்கலாம், நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறோமோ இல்லையோ
மயக்கமாக யார் இருந்தாலும் சிம்பிளாக ஒரு குளிச்சு கொடுக்க வைங்க, நிறைய பேர் காப்பாற்றலாம். நம்ம நிறைய பேர் மல்லாக்க போட்டு சாகடிக்கிறோம். ஸோ அதனால் ஒரு குளிச்சு நம்ம திருப்ப பெட்டர் ரைட் சைடு, இல்லை வலது பக்கம் திருப்பம் இல்லை அங்கெல்லாம் கால் ஃப்ராக்சர் ஆனால் லெஃப்ட் சைடு திருப்பலாம். இப்போ ஜெனலாக வலது பக்கம் திருப்பினா சேஃபாக இருப்போம், அதே மாதிரி பொசிஷன் ஆஸ்பத்திரி போயிடலாம். முதலுதவி செய்யும் பொழுது கவனத்தில் கொள்ளக்கூடியது குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமேசான் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முதலுதவி செய்யும் பொழுது கவனத்தில் கொள்ளக்கூடிய அம்சங்கள் குறித்து எடுத்துரைத்த செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் இந்தியா முதலுதவி பயிற்றுநரும் உதவி ஆணையருமான சிவ ராமலிங்கத்துடன் விஜயகுமார்.